ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லவ்லி ஹோம் மேக்கர். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து மார்னிங்லேருந்து வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்துட்டேன். ரொம்ப சீக்கிரம்னா 4 மணி 3 மணிக்கெலாம் இல்லை, ஒரு 5:30 கிட்டே இருக்கும். ஸோ அப்போவே வந்து எழுந்துட்டேன். ஸோ எழுந்ததுமே வந்து குளித்து ஃப்ரெஷ் ஆகியாச்சு. ஸோ மேடம் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க, பாப்பா இன்றைக்கி வந்து ஸ்கூலில் சேர்க்கணும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி. இன்றைக்கி வந்து எங்கள் கோவில் ஃபெஸ்டிவலும் கூட, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் கோவில் ஃபெஸ்டிவல் வந்து இப்போ செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு சும்மா சாமி மட்டும்தான் கும்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு சாமியும் கும்பிட்டு வரணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டே வந்து இப்படி தான் போகும். ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறோமோ அதான் பாப்பா ஸ்கூலில் சேர்க்க போகும்போது, ஸோ அங்கே நான் வ்ளாக் எடுக்க முடிஞ்சுன்னா வ்ளாக் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போவேன். ஸோ அங்கேயும் வந்து நான் ப்ளாக் எடுக்க முடிஞ்சுதுன்னா நாளைக்கு ப்ளாக் எடுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வெளியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சுற்றி பார்த்துட்டு வரலாம். கார்டன் டூர் வீடியோ ஆல்ரெடி நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அது பார்க்காதவங்க நம்ம சேனலில் போயிட்டு பாருங்கள். இப்போ வந்து அத்தை மாமா அப்புறம் என் ஹஸ்பண்ட்லாம் தொழுவில் இருக்காங்க, பால் கறக்காங்க. பாப்பா இங்கே தூங்கிட்டுருக்காளா, போனால தான் நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ லைட்டாக கதவை லாக் பண்ணி வச்சுட்டு நம்ம வெளியில் போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வரலாம். மார்னிங் பாருங்கள், இப்படி தான் இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. நல்லா அந்த பறவைகள் சவுண்ட்லாம் கேட்கும்போது, இதெல்லாம் நம்ம வில்லேஜில் இருக்கும்போது மட்டும்தான் இதெல்லாம் கேட்க முடியும். நம்ம சிட்டிக்கு போனதுக்கப்புறம் பறவைகள் சவுண்டு ஒன்றுமே கேட்காது. இங்கே இருக்கும்போது அப்படியே மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பேக் சைடில் போய் பார்த்துட்டு வரலாம், எங்கள் தொழுவுக்கு போயிட்டு வரலாம். இது வந்து நல்லா மழை பெஞ்சுது. ஸோ மழை பெஞ்ச வ்ளாகுமே நான் போட்டிருந்தேன். இது பார்த்திங்கன்னா வெயில் நல்லா அடிச்சிட்ருந்தது, திடீர்னு அடிச்சிட்ருந்து மழை. ஸோ அந்த வ்ளாக் ஷேர் பண்ணியிருக்கேன், வேணால் போயிட்டு பாருங்கள். செடி எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மாடு வந்து கட்டி போட்டிருக்காங்க, இதான் வந்து பால் கறப்பாங்க. பாருங்கள், கோழியெல்லாம் காலையிலே வந்து திறந்து விட்டுட்டாங்க கூட்டிலேருந்து. ஸோ அது வந்து இப்போ தன்னாலே கிண்டி மேயும், புழுலாம் பிடிச்சி சாப்பிடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாடு கட்டி போட்டிருக்காங்களா, அம்மா தான் வந்து பால் கறப்பாங்க. அங்கே வந்து எங்கள் அத்தை பால் கறந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு யார் வந்திருக்காங்க, என் ஹஸ்பண்ட் நிற்கிறாங்க, பால் கறக்கிறவங்களும் வருவாங்க. இந்த மாட்டு பண்ணையிலேருந்து பால்காரரும் வருவார். இந்த சாணியெல்லாம் அம்மா தான் அள்ளுவாங்க, அள்ளி அங்கே ஒரு குழி இருக்குது, அங்கே குழியில் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. கரெக்டாக 6 மாதத்துக்கு ஒருக்கா இங்கே வயலில் கொண்டு போட்டு நல்லா உழவு உழுதுருவாங்க, நல்லா இயற்கை உரமாக யூஸ் ஆகும். மாடு எல்லாமே வந்து புல் சாப்பிட்டுட்டு இருக்கு, புல் இல்லை, இது பேர் வைக்கோல். இங்கே ஒரு படப்பை வாங்கி வச்சுருக்காங்க, இங்கே ஒரு படப்பை வாங்கி வச்சுருக்காங்க. மார்னிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இடத்த மட்டும் சுற்றி காமிச்சிருக்கேன். இப்போ வந்து நான் திருப்பி வீட்டுக்கே போகிறேன். பாப்பா வந்து எழுந்துடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் வந்து நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன். பாப்பாவை சேர்த்தாச்சு. ஸோ ஸ்கூல் ஃபீஸுமே வந்து கொஞ்சம் கட்டியாச்சு, இனி டேம் ஃபீஸ்க்குலாம் வந்து கட்டணும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து பாப்பாவுக்கு நிறைய படிக்க கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அதையுமே வந்து மேடத்தை உட்காந்து படிக்க வைக்கணும். ஸோ ஸ்கூல்லேருந்து பாப்பா பற்றி ரொம்ப நல்லா கமெண்ட் சொன்னாங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப பாசிட்டிவாக பேசினாங்க. ஸோ அது ரியலாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்போவுமே நமக்கு ஒருத்தங்க வந்து பாசிட்டிவாக நமக்கு பேசும்போது இன்னும் நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக வரும். இன்னும் என்ன சொல்ல, ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துட்டால் ஒருத்தங்க வந்து நமக்கு பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணும்போது இன்னும் நம்ம வந்து அதை நல்லா பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ அதை மாதிரி அந்த ஸ்கூலில் வந்து பாப்பாவை பற்றி நல்லா சொன்னாங்க, நல்லா அதாவது நல்லா பண்ணுறா அப்படின்னு சொன்னாங்க, நல்லா படிப்பா அப்படின்னு நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு ஒரு திருப்தியாக இருக்குது, மனசே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த ஸ்கூலில் கொண்டு சேர்த்தது. ஸோ கோச்சிங்குமே வந்து நல்லா கொடுப்பாங்க அந்த ஸ்கூலில். இந்த 1 இயர் மட்டும் நாங்கள் பாப்பா வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி சென்னை போகும்போது திருப்பி அங்கே வேறு ஸ்கூல் பார்க்கணும். இதில் தான் புட்டு வைக்கணும், மண்ணில் வந்து புட்டு செய்ய போகிறாங்க. இங்கே வைடா. இதில் வச்சிரு, இதான் மண்ணில் செஞ்ச புட்டு. கிராமத்தில் வந்து இப்படி தான் விளையாடுவாங்க, மண்ணில் புட்டு செஞ்சு. பாப்பா நீ புட்டு செய்ய வரியா? இதுல
ஒரு பூ வைப்போமா ம் அதுக்கு மேல டெக்கரேஷனும் பண்ணியாச்சு அன்னொரு புட்டு பண்ண உடையாது बीच कटा अंदमिया कटवी ना ईर मेटी कई रूम मट तनिया सेवरना बीच मण ना அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு ஈவினிங் வந்து கோவில் ஃபெஸ்டிவல் சொல்லிருந்தேன் இல்லையா சோ கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட போகணும் சோ அதுக்காக இப்போ நாங்க வந்து ரெடி ஆயிட்டு இருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே லைட்டா மழை தூறலும் போட ஆரம்பிச்சுது அப்படியே நல்ல ஜில்லுன்னு ஒரு கிளைமேட் ஸோ சித்ரா பௌர்ணமி டைம் வந்து எப்போவுமே நல்லா மழை பெய்யும் எங்களுக்கு கோவில் ஃபெஸ்டிவல் முடிஞ்சதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் வந்து பயங்கரமாக மழை வரும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது முதல் நாள் ஈவினிங்கே வந்து மழை ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ என்னோடய பாப்பாவும் வந்து ரெடியாக கிளம்பி நிற்கிறான் அவளோட சித்தி தான் அவளுக்கு மேக்கப் போட்டு விட்டாங்க என்னோடய தங்கச்சி அவன் வந்து நல்லா என்ன சொல்ல மேக்கப்பில் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவளுக்கு கொஞ்சம் ஸோ நல்லா மேக்கப் போட்டு விடுவான் இப்போ நான் என் ஹஸ்பண்ட் அப்புறம் என் பாப்பா மூணு பேர் வந்து கோவில் கிளம்பி போயிட்டுருக்கோம் ஸோ நல்லா இருட்டு அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டுருக்கோம் ஸோ இதுதான் வந்து எங்களோட கோவில் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து செலப்ரேட் பண்ணலை ரொம்ப சிம்பிளாக வந்து சாமி கும்பிடுவோம்ல கோவிலில் ஸோ அந்த மாதிரி தான் சாமி கும்பிட்டுருக்காங்க ஸோ சித்திரபுத்திர நயினார் இவங்க தான் ஸோ நல்ல ஒரு அருள் இருக்கும் இந்த சாமிக்கு நம்ம என்ன நினச்சி என்ன கேட்டாலுமே வந்து நடக்கும் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த சாமி அப்படி தான் சொல்லணும் ஸோ அந்த சாமி பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சித்திரபுத்திர நயினார் பற்றி எங்கள் அப்பா வீட்டு சைடு பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோவில் ஃபெஸ்டிவல் மட்டும்தான் பட் ரொம்ப நல்லா இருக்கும் எப்போவுமே வந்து இந்த கோவில் ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் வந்துடுவாங்க ஸோ அத்தை பொண்ணாக இருக்கட்டும் சித்தப்பா பிள்ளைகளாக இருக்கட்டும் எல்லோரும் வந்துடுவாங்க ஒரு பெரிய கேங்காக அப்படி சிரித்து பேசிக்கிட்டு அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணிட்ருப்போம் நைட்டு உங்கள் கதை படிக்கிற டைம் நாங்கள் இங்கே உட்காந்து நல்லா பேசிகிட்டு இருப்போம் ஸோ அது ஒன்று தான் எங்களுக்கு ஃபெஸ்டிவல் ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுவோம் பட் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா யாருமே வரல ஏன்னா ரொம்ப சிம்பிளாக தானே சாமி கும்பிட்டாங்க அதனால் ஸோ இந்த டே வந்து நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் அது மட்டும் இல்லை எங்கள் சாமி சித்திரபுத்திர நயினாரோட அருளுமே எங்களுக்கு கிடச்சிது நாங்கள் எப்போவுமே இந்த கோவில் ஃபெஸ்டிவலுக்கு வந்து வரணும் அப்படின்னு நினைப்போம் ஒரு சில டைம் எங்களால் வர முடியும் ஒரு சில டைம் வர முடியாது பட் இந்த டைம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைம் வந்து இந்த சாமியோட அருள் கிடச்சி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ பார்த்து நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பை